തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பொதுவாக விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கு. அந்த கேள்வி வந்து ஒரு சந்தேகமாகவும் ஒரு சஞ்சலமாகவும் நிறைய பேருக்கு அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. பொதுவாகவே விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு முடியுங்கிற வார்த்தை நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில் வந்து ஜெயித்தவங்க வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க விதியை மதியால் வென்று காட்டினேன், அதாவது விதியை வந்து நான் மதியால் வந்து வெல்லினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே சமயம் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கடைநிலையில் உள்ளவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து விதியை மதியால் வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படிங்கிற சுருக்கமான கேள்விக்கு சுருக்கமான பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விதியை மதியால் வெல்ல முடிவதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் விதி அப்படிங்கிற அம்சம் சரியாக இருந்துகிட்டு இருக்கணும். விதி அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் வந்து விதி அப்படிங்கிற அமைப்பில் கொடுத்துருக்கு. அந்த லக்னம் வந்து யார் ஒருவர் ஜாதகத்தில் நல்ல அதாவது வலிமையாக, அதே சமயம் லக்னாதிபதி வந்து உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ, அல்லது லக்னாதிபதி வந்து ஓர் பாப கிரகத்தால் பார்க்கப்படாமல் சுபகிரக பார்வையோடு இருந்துகிட்டு இருக்குதோ, அந்த மாதிரியான ஜாதகத்தில் வந்து இந்த விதி அப்படிங்கிறது வந்து வலிமையோடு இருந்துகிட்ருக்கிறதான ஒரு அம்சமாக எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி கதி அப்படிங்கிறது, விதி மதி கதி அப்படிங்கிற அம்சம் வந்து மூணு இருக்குது ஜாதகத்தில். எந்த ஜாதகமாக இருந்தாலும் இருக்கிற 12 கட்டங்களில் வந்து அந்த 9 நவகிரகங்களில் இந்த விதி மதி கதி இந்த மூன்று நிலைகள் சரியாக இருக்குதா, இந்த மூன்று நிலைகள் வலிமையாக இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அந்த வகையில் விதி என்று சொல்லக்கூடிய லக்னமும் மதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும், அதாவது சந்திர பகவான் ஒரு ராசியில் ராசி கட்டத்தில் எங்கே இருக்கிறாரோ அதுதான் ராசியாக ஒரு ஜாதகருக்கு நம்ம வந்து குறிப்பிடுறோம். அந்த வகையில் இந்த சந்திர பகவான் ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரியான அம்சம் வாங்கி வந்திருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மதி அப்படிங்கிற அம்சம் வலிமையாக இருக்கிறதாக நம்ம கணக்கெடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த விதியும் மதியும் சரியாக இருக்கும் பொழுது, ஒரு ஜாதகத்தில் விதி என்று சொல்லக்கூடிய லக்னமும் மதி என்று சொல்லக்கூடிய ராசி அதாவது சந்திர பகவானும் இருவருமே வலிமையாக இருக்கும் பொழுது, கண்டிப்பாக விதியை மதியால் அதாவது விதி கொடுக்கக்கூடிய விதி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த மதி கொடுக்கக்கூடிய அமைப்பு இணைந்து, அதாவது எதிர்மறையாக ஒன்றுக்கொண்டு எதிர்மறையாக செயல்பட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கஷ்டங்களை வந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிற ஒரு அமைப்பாகவோ, அல்லது அந்த கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவோ, அல்லது அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியாத அளவுக்கு மன ஈடுபாடு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவோ மாற்றி காட்டக்கூடிய வல்லமை இயற்கையாகவே அமைஞ்சிடும் ஜாதகத்துக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் ஜாதகம் அதாவது விதி மதி இரண்டுமே சரியாக இருந்தால் கூட கதி என்ற அமைப்பு நல்லா இருந்துகிட்டு இருக்கணும் ஒரு ஜாதகத்தில். அதாவது என்னதான் விதி நல்லா இருந்தாலும் என்னதான் மதி நல்லா இருந்தாலும் அதோ கதி அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா. அந்த கதி அப்படிங்கிற சூரியன் ஒரு ஜாதகத்தில் கதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் வலிமையாக இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஜாதகர் இந்த உலகத்தில் எதிர்நீச்சல் போட்டு எதிர்மறையான இந்த வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக எதிர்நீச்சல் போட்டு ஜெயித்து காட்டக்கூடிய, தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய, சமுதாயத்தில் தனிப்பட்ட மனிதனாக ஜொலித்து காட்டக்கூடிய அமைப்பு நிச்சயமாகவே சிறப்பாக அமைஞ்சிடும். அந்த கதி அப்படிங்கிற சூரிய பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தது அப்படின்னா, ஆக ஒரு ஜாதகத்தில் விதி என்று சொல்லக்கூடிய லக்னமும் மதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசியும் அதே மாதிரி கதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய அமைப்பும் சரியாக அமைஞ்சிருந்தது அப்படின்னா, இந்த விதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை வந்து கண்டிப்பாக உங்களுடைய மதியால் அதாவது விதியை மதியால் வெல்ல முடியுமா என்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து மதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நல்லா இருந்ததுன்னு வைங்களே, கண்டிப்பாக இந்த விதி வருவதற்கு முன்னாகவே அதாவது ஒரு வாழ்க்கையில் வந்து கஷ்டம் வருது அல்லது நல்லது வருது அல்லது கெடுதல் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லது கேவலம் வருது அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே முன் யோசனையோடு செயல்பட்டு முன் ஜாக்கிரதையாக செயல்பட்டு முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு அதை எதிர்கொள்ளக்கூடிய அல்லது அந்த விஷயங்களை வந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய அல்லது அந்த விஷயங்களுக்கு தயாராகக்கூடிய பக்குவத்தை மதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் கொடுத்துட்றாரு. ஆக விதியை வெல்றமோ இல்லையோ ஆனால் அந்த விதியை சமாளிக்கக்கூடிய பக்குவம் இந்த மதியாகிய சந்திர பகவான் ஒரு ஜாதகத்தில் கொடுத்துருவார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து விதியை மதியால் வெல்ல முடியும் சொல்லியிருந்தாங்க. விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிற வார்த்தையில் வந்து எந்த அர்த்தம் அப்படின்னா, நம்ம விதியவே வென்றதா அர்த்தம் கிடையாதுங்க. அதாவது விதி அப்படிங்கிறது அதாவது ஒருவருக்கு வந்து இந்த வயசில் திருமணம் அல்லது இந்த வயசில் வந்து புத்திர பேர் அல்லது என்னதான் நம்ம தான தர்மம் புண்ணியம் பண்ணாலும் நல்லவராக இருந்தாலும் அந்த 100 வயது 120 வயது ஆயுள் காலம்னு ஒரு
விதி இருக்கும். அந்த விதியை மீற முடியாது, அந்த விதியை வெல்ல முடியாது. ஆனால் உங்களுடைய ஜாதகப்படி வரக்கூடிய ஒரு சில கஷ்டங்களையும் ஒரு சில ஆபத்துகளையும் ஒரு சில கண்டங்களையும் உங்களுடைய மதியால் சமாளிக்க முடியும் அல்லது சாதிக்க முடியும் அல்லது வந்து அந்த வேதனைகளை கூட சாதனையாக மாற்றி காட்ட முடியும் அல்லது அந்த வேதனைகளையும் சோதனைகளையும் நீங்கள் வந்து தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதான் இந்த மதியாகிய சந்திர பகவான் கொடுக்குறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளியில் மழை வருது, மழை வந்து நமக்கு மேலப்பட்டதுன்னா நினைவோம் அப்படிங்கிற விஷயத்துக்காக நம்ம வெளியில் போகாமல் இருப்போம். மழை பெய்யும் பொழுது அதே மழை பெய்யும் பொழுது என்ன நினைஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய மனசை வந்து பக்குவப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அது எவ்வளவு மழை பெஞ்சாலும் உங்களுக்கு வந்து அது பாதிக்காத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அப்போ இதில் வந்து மனம் என்று சொல்லக்கூடிய மதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆழமாக கவனிக்கணும். அந்த வகையில் விதி அப்படிங்கிறது ஒரு அவமானத்தை கொடுக்குது அல்லது விதி அப்படிங்கிறது ஒரு கஷ்டத்தை கொடுக்குது அல்லது விதி அப்படிங்கிறது ஒரு சோதனையை கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அல்லது என்ன அவமானப்பட்டாலும் அவமானம் வந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த அவமானத்துக்கு வந்து பயப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும் இல்லையா அல்லது தைரியம் இருக்கும் இல்லையா மனோதைரியம். அந்த மனோதைரியத்தை யார் கொடுப்பாங்க அப்படின்னா மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய மாதுர் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய ஆதிக்கம் தான் கொடுக்கும். அதனால் அந்த சந்திர பகவான் மதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்ததுன்னா நல்ல அம்சத்தில் இருந்தது அப்படின்னா அல்லது ஆட்சி உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தது அப்படின்னா அல்லது குரு பகவான் போன்ற சுபகிரகத்தோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த விதி கொடுக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை இந்த வயசில் இந்த கஷ்டம் பட்டுத்தான் ஆகணுங்கிற ஒரு விதி இருந்தது அப்படின்னா அந்த வயசில் அந்த கஷ்டத்தை பட்டு அந்த கஷ்டத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதாவது இஷ்டப்பட்டு கஷ்டப்படுகிற மனப்பக்குவமும் அந்த கஷ்டத்தையே அதிர்ஷ்டமாக மாற்றி காட்டக்கூடிய வல்லமையும் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மனோகாரகன் சந்திர பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அந்த வகையில் யார் ஒருவர் ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் விதி மதி கதி இந்த மூன்றும் சரியான அம்சத்தில் இருந்தது அப்படின்னா இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பெரிய அவமானம் வந்தாலும் நிச்சயமாக அந்த ஜாதகர் ஜெயிச்சு காட்டிடுறாரு. அதாவது மற்றவங்களுக்கு முன்னாடி அது பெற்றவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக உறவுகளுக்கு முன்னாடி மரபுகளுக்கு முன்னாடி நல்ல முறையில் உயர்வான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிட முடியுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படிங்கிற வார்த்தையை வீம்புக்காக பேசுகிறத விட அந்த விதி அப்படிங்கிற லக்கணத்தை உணர்ந்து மதி அப்படிங்கிற சந்திர பகவானை நினச்சி கதி என்ற சூரிய பகவானுக்கு உண்டான வழிமுறைகளை பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரியான கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய அல்லது சமாளிக்கக்கூடிய அல்லது அந்த கஷ்டத்தை வெல்லக்கூடிய ஒரு பக்குவம் நிச்சயமாகவே கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது ஆசைப்படுவது அல்லது வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து நம்ம வந்து ஏங்கி தவிப்பது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்துட்டு இருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் ஏங்காமல் இருந்தாலும் ஆசைப்படாமல் இருந்தாலும் அந்த விஷயம் உங்களை தேடி வரணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக இந்த விதி மதி கதி என்ற நிலைகள் வந்து அம்சமாக அல்லது ஆட்சியாக அல்லது உச்சமாக அல்லது நல்ல வம்ச வலிமையாக இருந்துகிட்டு இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்கள் அதாவது யார் ஒருவருக்கு சின்ன கஷ்டம் வந்தாலும் சரி அல்லது பெரிய அளவில் கஷ்டம் வந்தாலும் சரி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னைய மாதிரி உலகத்தில் யாருமே கஷ்டப்பட்டதில்லைங்க அவ்வளவு கஷ்டப்பட்ட அப்படின்னு அவங்க கஷ்டத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. இந்த விஷயத்தை வந்து ஒருவர் சொன்னால் பரவாயில்ல கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மனுஷாலும் இந்த விஷயத்தை சொல்லுவாங்க என்னைய மாதிரி யாரும் கஷ்டப்பட்டதில்லை இந்த உலகத்திலே வந்து என்ன எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கு வரக்கூடாது எனக்கு வந்த கஷ்டம் எதிர்க்கு கூட வரக்கூடாதுங்கிற வார்த்தை நிறைய பேர் சொல்லிட்டு ஆனால் உங்களை விட கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க உங்களை விட கஷ்டப்பட்டவங்களை விட நஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிற அமைப்பிலையும் சில பேர் இருந்துட்டு இருக்கிறாங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு கஷ்டம்னு நினச்சா தான் அது கஷ்டம். எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை இஷ்டமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருந்துட்டு இருக்குது எந்த ஜாதகமாக இருந்தாலும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படிங்கிற வார்த்தையை வந்து வெறுமனே ஒரு தத்துவமாகவோ அல்லது விதியை மதியால் வெல்ல முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சதுக்கப்புறம் பேசக்கூடிய ஒரு அமைப்பாகவோ அல்லது விதியை மதியால் வெல்ல முடியாது அப்படின்னு நம்ம கஷ்டப்படுகிற வறுமையில் இருக்கும்பொழுது நம்ம வந்து அந்த மாதிரி அமைப்பில்லை விதியை மதியால் வெல்ல முடியாதுன்னு நினைக்கிறதுக்கோ வழி கிடையாது. விதியை மதியால் வெல்வதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் விதி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு மேலே மதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கணுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் முத்தாய்ப்பாக சொல்லி எது எப்படி இருந்தாலும் அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியாக இருந்தாலும் ஆயுள் காலம்ங்கிறது 120 அப்படிங்கிறத யாரும் மறந்துட வேண்டாங்கிற விஷயத்தை பதிவு பண்ணி ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.